என் நெஞ்சில் குடியிருக்கும் எனது நண்பா நண்பிகள் எல்லாருக்கும் வணக்கம். ரொம்ப நாள் ஆச்சு இந்த நெஞ்சில் குடியிருக்கும்னு சொல்லி, சும்மா சொல்லணும்னு ஆசையாக இருந்தது. என்னுடைய ஒரு சில படங்கள் வெற்றி அடையும் போது எவ்வளவு சந்தோஷம் ஏற்படுமோ அதே அளவு சந்தோஷம் அந்த வெற்றிக்கு காரணமான உங்க எல்லாரும் இந்த மாதிரி ஃபங்க்ஷன்ஸில் பார்க்கும்போது தான் ஏற்படுது. அதனாலேயே தவறாமல் இந்த மாதிரி ஆடியோ ஃபங்க்ஷன்ஸ்லாம் கலந்துக்கணும்னு தோணுது. தேங்க்யூ ஸோ மச் உங்கள் எல்லாருடைய இந்த சப்போர்ட்டுக்கு. தேங்க்யூ. முதல்ல இந்த விழாவின் நாயகன் ரஹ்மான் சார், ஆள போறான் தமிழன், தமிழர்களின் அடையாளம், ஒரு விரல் புரட்சி, ஒட்டுமொத்த மக்களின் அடையாளம். சார் ஒன்று மட்டும் சொல்லணும் சார், இந்த படத்துக்கு நீங்க கிடைச்சது வந்து சர்க்காருக்கு ஆஸ்கர் கிடைச்ச மாதிரி சார். நிஜமா சார், தேங்க்யூ. அண்ட் ரஹ்மான் சாரோட லிரிசிஸ்ட் விவேக் ஜாயின் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்காக அது ஒரு மேஜிக் ஒன்று கிரியேட் ஆகிடுது. ஸோ தேங்க்ஸ் விவேக். அண்ட் நாங்கள் சேரும் போதெல்லாம் வெற்றி படங்கள் மட்டுமே கொடுத்துட்ருக்கிற இயக்குனர் முருகதாஸ் அவர்கள், சர்க்காரில் அப்படி என்ன ஸ்பெஷலாக பண்ணியிருக்காருன்னு கேட்டால், அதாவது ஷார்ட்டாக சொல்லணும்னா, மெர்சலில் கொஞ்சம் அரசியல் இருந்தது, இதில் அரசியலில் மெர்சல் பண்ணியிருக்காரு. சார் யா, அதாவது இந்த ஒன் இயர் சாரோட இந்த டிராவல் வந்து உண்மையிலே ஒரு என்ஜாயபிளான ஒரு ரைடாக இருந்தது. நீங்களும் படத்தில் டிராவல் பண்ணிட்டு சொல்லுங்கள். யா, அண்ட் முக்கியமாக இந்த படத்தினுடைய ப்ரொடியூசர் கலையை வளர்க்கணுன்றதுக்காகவே நிதியை அள்ளி 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 கொடுத்துக்கிட்டு இருக்கிறார். அதனால தான் இவருக்கு மிஸ்டர் கலாநிதி மாறன்னு பேர் வச்சாங்களா, இல்லை மிஸ்டர் கலாநிதி மாறன்னு பேர் வச்சதுனால இப்படி அள்ளி அள்ளி கொடுக்குறாரான்னு தெரியல. அந்த அளவுக்கு அவர் சினிமாவை நேசிக்கிறாருன்னு சொல்ல வர, அவங்களுடைய டாட்டர் காவியா அவர்களும் சரி, அவங்களுடைய மொத்த டீம் மிஸ்டர் செம்பியன், மிஸ்டர் கண்ணன், சின்ன திரையில் சன் டிவி, சன் நெட்ஒர்க்னு சொல்லி ஒரு தனி சர்க்காரை வச்சு நடத்திக்கிட்டு இருக்காரு. பெரிய திரையில யோசிச்சு பாருங்க. அண்ட் கீர்த்தி சுரேஷ், சினிமாவுக்கு வந்து இந்த ஷார்ட் டைம்ல, அதாவது சாவித்ரி அம்மா மாதிரி ஒரு டேலண்டடான ஒரு ஆர்டிஸ்டை இன்னைக்கு இந்த ஜென்ரேஷன்ல நம்ம கண்ணு முன்னாடி நிறுத்துறதுன்றது வந்து சாதாரணமான விஷயமே கிடையாதுங்க. அது வந்து அவ்வளோ பர்ஃபெக்டாக அது கிடைச்ச அந்த ஆப்பர்ச்சுனிட்டியை வந்து ரொம்ப அழகாக அவங்க வந்து பயன்படுத்தியிருக்காங்க. ஸோ அந்த விதத்தில் கீர்த்திக்கு வந்து என்னுடைய மை விஷஸ், கங்க்ராட்ஸ் கீர்த்தி. அண்ட் இந்த படம் வந்து ஒரு ரெண்டு ஷெட்யூல் நடித்து முடித்தவொடனே ஒரு முக்கியமான ஒரு ஒரு கேரக்டரில் வரலட்சுமி நடிக்கிறாங்கன்னு சொன்னாங்க. சூப்பர். வரலட்சுமியை வேணான்னு சொல்லக்கூடாது பாருங்க. ஸோ அந்த விதத்தில் அவங்களுடைய கேரக்டர் அவங்க வேற சாய்ஸே இல்லை, நான் தான் அப்படின்ற அளவுக்கு அவங்க ரொம்ப சூப்பராக பண்ணியிருக்காங்க. அண்ட் யோகி பாபு, ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது யோகி உங்களோட இந்த அசுர வளர்ச்சியை பார்க்கும்போது. நான் வளர்ச்சின்னு சொன்னது உங்கள் ஹேர் ஸ்டைல் இல்லை, உங்கள் கெரியரா.
ஒரு எழுத்தாளரா, ஒரு பேச்சாளரா, ஒரு அரசியல்வாதியா, நடிகரா, தயாரிப்பாளரா, இந்த மாதிரி பல அவதாரங்கள் எடுத்த ஐயா பழக்கருப்பையா அவர்கள், அவரோட சேர்ந்து இந்த படத்துல நடிச்சது ரொம்ப கௌரவமா நினைக்கிறேன். என் அடுத்து பேர்ல மட்டும் இல்ல நடிப்புலையும் அப்பா பேர் எடுத்த திரு எம் ஆர் ராதா ரவி சார். நாளைய தீர்ப்புல ஆரம்பிச்சது என் ஜேர்னி சாரோட. நிறையா இன்சிடென்ட்ஸ், நிறையா லேர்னிங் எக்ஸ்பீரியன்ஸ் சாரோட. தேங்க்யூ சார். அண்ட் இந்த படத்தில் நடித்த அத்தனை நடிகர்கள், பிரேம்குமார், அந்த மொத்த ஃபேமிலி, அம்மா அப்பா சித்தி சித்தப்பா தங்கச்சி அந்த குட்டீஸ் எல்லாருக்குமே. அண்ட் மிஸ்டர் திருக்குமரன் அண்ட் அவருடைய அந்த அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ் அண்ட் டீம், டிஓபி கிரீஷ் அண்ட் டீம், ஆர்ட் டைரக்டர் சந்தானம் அண்ட் டீம், ஸ்ரீகர் பிரசாத் சார் அண்ட் டீம், ஷோபி, ஸ்ரீதர் அண்ட் முக்கியமாக ஸ்டன்ட் டைரக்டர்ஸ் ராம் லக்ஷ்மண் அண்ட் டீம், இவங்களுடைய ஹார்ட் ஒர்க் தாங்க, இவங்களுடைய உழைப்பு 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 தான் இந்த படம. சர்க்கார் அதாவது வெற்றிக்காக எவ்வளவு வேணாலும் உழைக்கலாங்க, ஆனா வெற்றி அடைஞ்சிட கூடாதுன்றதுக்காகவே ஒரு கூட்டம் உழைச்சிக்கிட்டு இருக்குது. அவங்கள நினைச்சாதான் கொஞ்சம் ஓகே. அது வந்து நான் எனக்குன்னு சொல்லல, உங்க எல்லாரும் லைஃப்லயும் இருக்கிறதா இயற்கை, அது ஒண்ணும் பண்ண முடியாது. ஆனா என்ன ஒண்ணு, அந்த லைஃப்ன்ற அந்த கேமை பார்த்து விளையாடுங்க. என்ன நண்பா, என்ன நன்றி, இது யார் சொன்ன லைன்ஸ்ன்னு தெரியல, பட் நான் என் லைஃப்ல ஃபாலோ பண்ணிட்டு இருக்கிறேன். அது என்னன்னா, உசு பேத்திரம் கிட்ட உம்முன்னும் கடுப்பேத்திரம் கிட்ட கம்முன்னு இருந்தா வாழ்க்கை ஜம்முன்னு இருக்கணும். இது சொல்றதுக்கு மட்டும் இல்லை, இது சொல்றதுக்கு மட்டும் இல்ல, முடிஞ்சா லைஃப்ல அது கொஞ்சம் ஃபாலோ பண்ணி பாருங்க, உண்மையிலே ஜம்முன்னு தான் இருக்கு லைஃப். அண்ட் மற்றபடி வேற ஒன்றும் இல்லை, வந்திருக்கும் அத்தனை தமிழ் நெஞ்சங்களுக்கு என்னுடைய நன்றிகள். அதாவது இந்த தேர்தலெல்லாம் போட்டிட்டு பிரச்சாரம் பண்ணி ஜெயிச்சு அதுக்கப்புறம் சர்க்கார் ஒன்று அமைப்பாங்கல்ல, நாங்கள் சர்க்கார் அமைச்சிட்டு தேர்தலில் நிற்க போகிறோம். படத்தை சொன்னீங்க, படம் 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 படத்தை சொன்னேன். பிடிச்சிருந்தா படத்துக்கு ஓட்டு போடுங்க. பொதுவாக உங்க படம் டைட்டில் எது அனௌன்ஸ் பண்ணாலும் உடனே யாராவது ஏதாவது சர்ச்சையை கிளப்புவாங்க. இது நான் வந்துடுறேங்க, நான் வந்துடுறேன். பொதுவாக உங்க படங்கள் அனௌன்ஸ் பண்ணி டைட்டில் சொன்ன உடனே யாராவது எதையாவது பிரச்சனையை கலப்புவாங்க. சர்க்கார்னு டைட்டில் வச்ச உடனேயும் அது மாதிரி சில சலசலப்புகள்லாம் வந்தது. இல்லை, உங்களுக்கு முன்னாடி எந்த தடையும் இருக்கக்கூடாதுன்னு தான் கொஞ்சம். அதுக்கப்புறம் சில பத்திரிகைகளில் படித்த ஒரு துணுக்கு செய்தி மாதிரி போட்டிருந்தாங்க, சர்க்காரில் நீங்கள் முதலமைச்சராக நடிக்கிறீங்க அப்படின்னு சொல்லி. இல்லைங்க, இதில் முதலமைச்சராலாம் நடிக்கலை. இல்லைனா படத்தில் முதலமைச்சராக நடிக்கலை, ஒருவேளை நிஜத்தில் முதலமைச்சர் ஆனால் நிஜத்தில் முதலமைச்சரானா முதலமைச்சராக நடிக்க மாட்டேன், உண்மையாக இருப்பேன்னு சொல்ல வந்தேங்க. இல்லைண்ணா, நீங்கள் நிஜ வாழ்க்கையில் நடிக்கிறது இல்லை, உண்மையாக இருக்கீங்கன்றது ஒவ்வொரு தடவையும் மக்களுக்காக நீங்கள் வந்து நிற்கும் போதே எங்களுக்கு தெரியுது. உங்களோட ஆத்மார்த்தமான விஷயங்கள் ஒவ்வொன்றும் நீங்கள் பண்ணுறது. நான் ஒரு ஹைப்போதெட்டிக்கலாக தான் கேட்குறேன் ஒரு க்வெஸ்சன், ஒருவேளை இல்லை நான் ஏன் தயக்கப்படணும்னு தெரியல, ஆனால் சில விஷயங்கள் கேட்கறதுக்கு கொஞ்சம்
தயக்கமாக இருக்கு. அப்படி ஒருவேளை ஒரு காலம் வந்து இப்போ எல்லாரும் கூப்பிட்ட மாதிரி ஒரு காலம் வரும், அவங்க எல்லாரும் கூப்பிடுவாங்க, அப்பவும் நீங்க இப்ப வந்த மாதிரியே வருவீங்க. நிஜ வாழ்க்கையில் ஒருவேளை நீங்க முதலமைச்சர் ஆனா நம்ம ஊர்ல மாற்ற வேண்டிய விஷயங்கள்னு நிறைய இருக்கு, ஒரு பெரிய லிஸ்டே எடுக்கலாம். அப்படி நீங்க மாத்தணும்னு நினைக்கிற அந்த ஒரு விஷயம், அந்த முதல் விஷயம் நீங்க மாத்தணும்னு நினைக்கிறது என்னவா இருக்கும்? அதாவது கற்பனையா, கற்பனையா கேக்குறீங்க. அது எல்லாரும் சொல்றது தாங்க, இந்த லஞ்சம் ஊழல் இதெல்லாம் ஒழிக்கிறதுக்கு என்னென்ன ஸ்டெப்ஸ் எடுக்கணுமோ அதெல்லாம் நமக்கு. இது சம்பந்தமா ஒரு குட்டி கதை ஒண்ணு இருக்கு, அதை நான் சொல்லிட்டு நான் திரும்பி உங்க பிரச்சனை இல்லை. பட் இத ஒழிக்கிறது